பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி வழியா உள்ள போனவங்க தான் நடிகை விஜயலட்சுமி. இப்ப விஜயலட்சுமியோட ஹஸ்பண்ட் ஃபெரோஸ் ரீசெண்டா இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருக்காரு. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். அப்ப பேசின ஃபெரோஸ் விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பர்சன், பட் யாராவது ஆட்டிடியூட் காமிச்சாங்கன்னா அதுக்கு ரெண்டு மடங்காக திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. வைல்ட் கார்டு என்ட்ரி ஒன்று எதுக்கு வச்சிருக்காங்க? உள்ளே இருக்கிறவங்க முகத்தை பார்த்து மக்களுக்கு போர் அடிச்சிருக்கும். 100 நாளில் உங்களால் மக்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியல, ஆனால் 40 நாளில் உள்ளே போன ஒரு ஆள் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அதை கண்டிப்பாக பாராட்டணும், அதுதான் டேலண்ட். ஆனால் வைல்ட் கார்டை பிளேம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியலங்கிற மாதிரி ஃபெரோஸ் சொல்லியிருக்காரு. யாஷிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏஜை விட மெச்சூரிட்டி அதிகமாக இருக்குது, அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். விஜயலட்சுமி மகத் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எனக்கும் மகத் ரொம்ப வருஷமாக தெரியும். யாஷிகாண்ட் ஐஸ்வர்யா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்ததால தான் விஜயலட்சுமி மகத்தை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜயலட்சுமி, பாலாஜி, ஜனனி, ரித்திகா, மும்தாய், சென்ட்ராயன் இவங்க கூடலாம் பழகிறதுக்கும் ஐஸ்வர்யா அண்ட் யாஷிகா இவங்க கிட்ட பழகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது அவங்க ரெண்டு பேரும் என்ன கொடுக்குறாங்களோ அதான் விஜயலட்சுமி திருப்பி கொடுக்குறாங்க. விஜயலட்சுமி ஆரம்பத்துலேருந்து உள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜினா உள்ளே இருந்திருக்காது, மகத் கூட கொஞ்சம் காமாக தான் இருந்திருப்பார். விஜயலட்சுமியோட இந்த நடவடிக்கையை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க, அது ஏன்னு எனக்கு புரியல. விஜயலட்சுமியை படங்களில் ஒரு சாஃப்டான ரோலில் பார்த்துட்டு இப்போ பிக் பாஸ் வீட்டு கூட யாராவது பேசுனா அவங்களுக்கு பதில் பேசும்போது மக்கள் பார்வைக்கு அப்படி இருந்திருக்கலாம். விஜயலட்சுமி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் பொன்னம்பலம் சார், இப்போ ரித்விகா என்னோட ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஜெனினாகவும் இருக்காங்க. அதே நேரம் அந்த பால் டாஸ்கில் விஜயலட்சுமி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, ஆனால் அதை கூட தப்பாக பேசினாங்க. யாரோட பாலை கீழே விடும்போது அதை எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க, ஆனால் அந்த விஷயத்தை மும்தாஜ் தப்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்களால குனிஞ்சு எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அவங்களும் எடுத்திருப்பாங்க, ஆனால் அவங்கள முடியல. ஸோ விஜயலட்சுமி மேலே தப்பு சொல்கிறாங்க, அதுதான் உண்மை. அதை விஜயலட்சுமி கேட்கும்போதும் மும்தாஜ் எதை சொல்லி மறுப்புனாங்க. டாஸ்க்குன்னு வரும்போது காம்படிஷன், யாரையும் ஹர்ட் பண்ணல, தள்ளி விடலை, விஜயலட்சுமி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளாடினாங்க, அது மும்தாஜுக்கு பிடிக்கல. விஜயலட்சுமி ஐஸ்வர்யாவை நாமினேட் பண்ணும்போது ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க, மக்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா போய் பார்த்துட்டு வாங்க, இதுதான் சொன்னாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, உங்களோட ஒப்பீனியன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் விஜய் பதில் பேசினாங்க, அது தப்பு கிடையாது, விஜயலட்சுமி இந்த விஷயத்தை வேறு யார்கிட்டையும் சொல்லலை, எல்லாருமே சூப்பராக விளையாடுறாங்க. விஜயலட்சுமியை வைல்ட் கார்டு கூப்பிடும்போது நான் ஒத்துக்கல, உள்ளே போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம் தான் ஃபீல் பண்ணேன், பட் விஜயலட்சுமி இல்லை நான் போகணும் உள்ளே போய் பண்ணணும் ஆசைப்படுறேன் என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் பேசின ஃபெரோஸ் கண்டிப்பாக நான் பாலாஜி அப்ரிஷியேட் பண்ணுறேன், மற்றவங்களுக்காக யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் ஜனனியை காப்பாற்றுறதுக்காக பாலாஜி மொட்டை அடிச்சுக்கிட்டாரு, அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். விஜயலட்சுமி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கும் நாயகி சீரியல்லேருந்து விலகினத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்களுக்கு அந்த டீம் செட் ஆகலை அதான் வெளில வந்துட்டாங்க. விஜயலட்சுமி எங்கே இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும், அதை மட்டும் பண்ணுன்னு சொல்லி தான் பிக் பாஸ் வீட்டில் அனுப்பி வச்சேன்னு விஜயலட்சுமியோட ஹஸ்பண்ட் ஃபெரோஸ் தன்னோட பேட்டியை முடிச்சிருக்காரு. இவரோட இந்த இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.